சம்பளம். நாளும் ஒரு பதிவென சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கை வரலாற்றினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பாக 21 பதிவுகளை நாம் இதிலே பதிவு செய்துள்ளோம். தற்பொழுது 22 பதிவாக சுந்தரமூர்த்தி நாயனார் திரு ஒற்றியூருக்கு எழுந்துரல் செய்கின்றார். அங்கு அவர் திரு கைலையில் கண்ட இரண்டு பெண்களாகிய கமலினி அணிந்ததை என்று சொல்லப்படுகின்ற அணிந்ததையார் அங்கு சங்கிலி நாச்சியாராக அவதரித்துள்ளார். அவரை கண்ட சுந்தரர் இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைத்து அவரை திருமணம் செய்வதற்காக விண்ணப்பம் வைக்கின்றார். அந்த விண்ணப்பத்துக்கு இணங்கி இறைவன் சங்கிலி நாச்சியாரை அணுகி சுந்தரரை திருமணம் செய்யுமாறு ஆணையிடுகின்றார். சங்கிலி நாச்சியார் அவர் ஏற்கனவே திருவாரூரிலே ஒரு திருமணம் செய்துள்ளார். எம்மை இங்கு திருமணம் செய்துவிடுத்து மீண்டும் திருவாரூர் சென்றுவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று கேட்க, அவர் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும், என்னையும் இந்த ஊரையும் எல்லையை விட்டு நீங்கக்கூடாது என்ற சத்தியம் செய்தால் நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். இறைவன் சுந்தரரிடத்திலே இந்த செய்தியை கொண்டு சேர்க்கின்றார். சுந்தரரோ, பெருமானி, திருவாரூரை விட்டு நான் எப்பொழுதும் நீங்காது இருக்கின்றவன், நான் எப்படி இந்த ஊரிலே இருக்க முடியும் என்று கேட்க, நீ சத்தியம் செய்யும் பொழுது யான் கருவறையிலிருந்து மகிழ மரத்திற்கு செல்கின்றேன் என்று சுந்தரருடைய விண்ணப்பத்திற்கு இணங்குகின்றார் இறைவன். அவ்வேளையிலே இறைவன் சங்கிலி நாச்சியாரிடம் சென்று சுந்தரர் சத்தியம் செய்து கொடுக்க வரும் பொழுது கருவறையில் செய்து கொடுக்க வேண்டாம், மகிழ மரத்திற்கு கீழ் இருந்து சத்தியம் வாங்கிக்கொள் என்று கூறுகின்றார் இறைவன். சங்கிலி நாச்சியார் மறுநாள் திருமணத்தின் போது சத்தியம் செய்வதற்காக சுந்தரர் அவரை அணுகுகின்றார். அப்பொழுது கருவறையில் சத்தியம் வேண்டாம், மகிழ மரத்திற்கு கீழிருந்து சத்தியம் செய்தால் போதும் என்று கூறுகின்றார். வேறு ஒன்றும் செய்ய அறியாத சுந்தரர் அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக மகிழ மரத்திலே இருந்து சத்தியம் செய்து கொடுத்து சுந்தரர் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். அந்த காட்சியை நாம் தற்பொழுது காணுகின்றோம். இதோடு 22 புடைப்புச் சிற்பத்தை நாம் கண்டுள்ளோம். இந்த டெம்பிள் 360 சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்தும் பகிர்ந்தும் இந்த வரலாற்றினை அனைத்து அன்பர்களும் பார்க்கும்படி தாங்கள் செய்ய வேண்டுமாய் தங்களுடைய திருவடியில் பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.